அகலதை உள்ளபடி சொல்லும் உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனல். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் உறுதி. மாநில காங்கிரஸ் துணைத் தலைவர் அழகு ஜெயபால் பேட்டி. வாட்டு பொங்கல் என்ற உண்மையான தமிழருடைய விவசாயிகளுடைய திருநாள் என்றுதான். தமிழர் திருநாள் என்பது ஜென்ரலா வந்து பொங்கல், உண்மையிலே விவசாயிகளுடைய திருநாள் என்பது இன்றுதான். அவர்கள் தங்களையும் தங்களை வாழ வைக்கும் மாடு ஆடுகளையும் பெருமைப்படுத்தும் நாள் தான் என்று சந்திரகாந்தின் சொல்லுவேன். கிராமத்தில் சந்திரகாந்தின் சொல்லுவேன். அந்த திருநாளில் நல்லா சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி. முதலில் தமிழக மக்களுக்கும், தமிழகத்து மட்டுமல்லாத அனைத்து உலகத்தில் உள்ள தமிழக தமிழ் மக்களுக்கும் நிறைய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் சொல்லி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இன்றைய மத்திய அரசு நடந்து வர இன்றைய மத்திய அரசு ஒன்று அறைகூவலாக இருக்கிறது. என்ன சொல்லியிருக்குன்னா, காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று ஒரு அறைகூவல், அதை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லியிருக்கோம். இதை நான் எப்படி பார்க்கணும்னா, தலை முண்டம் தலையில்லாத முண்டத்தை எப்படி ஒரு மனிதனாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமோ அப்படித்தான். காங்கிரஸ் என்பது தான் தலை. ஏன்னா அதை காங்கிரஸ் தலைன்னு சொல்லணும்னா, காங்கிரஸ் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த. ஆர்எஸ்எஸ்ஸோ இன்றைய ஆட்சி கொண்டிருக்க பிஜேபியோ யாருமே இதற்கு உடன்பாடும் இல்லை, உறுதுணையாகவும் இல்லை, எதிர்மறையாக எதிர்வினையாக. இதுதான் உண்மை. எனது பெயர் அறிமா அளவு ஜெயபாலன் ஸ்ரீவன் பெயர். முன்னாள் அறிமா மாவட்ட ஆளுநர், தமிழ்நாடு மருத்துவமனைக்குரிய முன்னாள் சேர்மன், கோவை நீலகிரி மாவட்ட மருத்துவமனை தலைவர், இப்போது அட்வைசர், கோவை அழகு பார்மசி நிறுவனம், அழகு பார்ம நிறுவனம் என்ற நிறுவனர். என்னுடைய பெயர் அறிமான பத்து அளவு ஜெயபோலர். நான் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா செம்போதி பஞ்சாயத்தில் உள்ள ஒரு மிக சிறிய சுற்று விளையாட்டு என்பது ஒரு மிகச்சிறிய சுற்று. அங்கே பிறந்து மிகப்பெரிய வேளாண்மை என்று சொல்லுங்க, விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். உண்மையிலேயே விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் நீங்கள் நிறைய பேர் விவசாய குடும்பம் சொல்கிறாங்க, விவசாயம் என்னென்னே அவருக்கு தெரியுமான்னு சொல்லணும். ஆனால் எனக்கு உண்மையிலேயே விவசாயம் தெரியும். நான் கோவைக்கு வர்றதுக்கு மொதல் நாள் வரை விவசாயம் பண்ணுவேன். அதுதான் உண்மை. இன்று போனாலும் எங்கள் கிராமத்தில் குமரப்பப்பனார் சாமினா ஒரு 50 சுற்றுல மிகப்பெரிய விவசாய குடும்பங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆக விவசாய குடும்பமாக இருந்தாலும் எனது தந்தை சிறு வயதிலேயே வெளிநாடுகளிலிருந்து கடைசியாக கோவைக்கு ஒரு, நான் சிறு வயதிலே இருக்கும்போது கோவையில் இங்கே தொழில் செய்ததன் காரணமாக நான் என்னுடைய படிப்பை செம்பூரி கிராமத்திலே, அதாவது மூணாப்பனா சித்தியாவிலே சொல்லிட்டு பிடித்து தொழில் நிமித்தம் காரணமாக கோவைக்கு இடம்பெயர்ந்து கோவைக்கு வந்து ஒரு சிறு நிறுவனத்தில் தொழில் பழகுவதற்காக சேர்க்கப்பட்டு 4 ஆண்டுகள் அந்த நிறுவனத்திலே நான் பணியாற்றி என்னுடைய தொழிலை கற்றுக்கொண்டு பிறகு 4 ஆண்டுகளுக்கு பிறகு நானும் ஒரு மருத்துவர் இருக்கிறார், பல் டாக்டர் டாக்டர் பிண்டி, இந்த மருத்துவரும் இணைந்து இந்த அளவு பார்மசியூட்டிக்கல் நிறுவனத்தை தொடங்கினோம். 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இந்த நிறுவனத்திலிருந்து தானாக முன்வந்து விளங்கிய பொழுது, அதற்கு பிறகு நான் இந்த நிறுவனத்தின் முழு உரிமையாளராக இருந்திருக்கு. அப்போது நான் ஒரே ஒரு பார்மசி தான் மேட்டுப்பாளையம் அழகு பார்மசி என்ற பார்மசி தான் நடத்தி வந்தேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு நிறுவனமாக கோவை 8 இடங்களிலும் சென்னையிலும் ஒரு இடத்திலும் ஆக 9 மக்கள் தொடர்பு மருந்து வணிகர் சென்ற மருந்து வணிகர்கள் என்று சொல்லக்கூடிய ரீட்டைல் ஷாப் ஆரம்பித்து, கோவை பொறுத்தவரை மருந்து என்றால் அழகு,
என்ற ஒரு நல்ல பெயரை இரவு முதல் முழுவதும் இரவு பகல் தாராமல் வேலை செய்து அந்த பெயரை எழுப்பினேன். அதன் வாயிலாக 25 ஆண்டுகளுக்கு முன்பாக அழகு ஃபார்மா என்ற மொத்த மருந்து வியாபாரத்தை தொடங்கி அது இன்று தமிழகத்தில் இருந்தார் 70 விழுக்காடு பகுதிகளிலே விடுதலை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு நிறுவனராக நான் இன்றும் நின்று கொண்டிருக்கின்றேன். எனது முதல்வர் சதீஷ்குமார் அவர்கள் மக்கள் தொடர்பு மருத்துவமனை அதாவது ரீசெட் ஆசையும் என்னுடைய முதல் மருமகர் செங்கல்நாதன் அவர்கள் மொத்த மருத்துவமனை பார்ப்பதால் நான் அரசியல் மற்றும் சமுதாய சேவை இயக்கம் அறிமா இயக்கம் போன்ற இயக்கங்களிலே இணைத்துக் கொண்டு சொல்லப்போ 1983 அறிமா இயக்கத்தில் இணைந்து 1992 கோவை மேற்கு அறிமாச்சத்தில் தலைவராக பொறுப்பேற்றேன். 1996 கோவை நீலகிரி திருப்பூர் உள்ளடக்கிய அறிமா மாவட்டத்திலே ஆளுநர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மும்முனை போட்டியில் வெற்றி பெற்று 1999 2000 ஆண்டில் இந்த 3 மாவட்டத்துடைய உள்ளடங்கிய மாவட்டத்துடைய அரிமா மாவட்ட ஆளுநராக பொறுப்பேற்று ஆகவே தான் நான் இடையில் காங்கிரஸ் பெரிய கட்சியுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் நான் பிறக்கும் பொழுதே என்னுடைய சித்தப்பா இந்த அப்பாவுடைய பிரதர் அப்பாவுடைய சித்த 4 பேர் அப்பா ஒருத்தர் தான் வெளிநாட்டிருந்தார். மற்ற 3 பேருமே கிராமத்தில் தொழில் செய்து வந்தார்கள், விவசாயம் செய்து வந்தார்கள். அதனால என்னுடைய சித்தப்பா அடைக்கல போனார் என்று சொன்னால் இந்த பகுதியில் தெரியாதவர்களே இருக்க முடியாது. மிகப்பெரிய காங்கிரஸ் தீவிரவாதி தீவிரவாதி என்று சொல்வதை விட காங்கிரஸ் இந்திரா காந்தி நேரு காமராஜர்களுடைய வெறியாளர் என்று கூட சொல்ல முடியும். அந்த அளவிற்கு ஒரு காங்கிரஸ் தீவிர பற்றும் ஆகவே அவருடைய இருந்த காலத்தில் அவருடைய பழகிய அவருடைய பேசிய வகையிலே நானும் ஒரு காங்கிரஸ்காரனாக என்னுடைய சிறு வயதிலேயே நான் பேச ஆரம்பித்த காலத்திலிருந்து நான் காங்கிரஸ்காரன். அதற்கு பிறகு நான் அரிமா இயக்கத்தில் இணைந்த பிறகு அரிமா இயக்கத்தின் கோட்பாடு ஒன்றும் தோழமின் தோது வீச்சர் என்பது மட்டும்தான் அவனுடைய தாரகம் என்கிறார். அரிமா இயக்கத்தில் இருப்பவர்கள் பொதுவாக உயர் பதவியில் இருப்பவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களும் சமுதாயத்தின் இயக்கத்தில் சமுதாய இயக்கங்களுக்கு அப்பாற்பட்டவர்களும் இருக்க வேண்டும் என்பது ஒரு மரபு. ஆகவே நான் 4 ஆண்டு காலம் ஜாதிய சங்கத்திற்கும் அரசியலுக்கும் அப்பாற்பட்டு அரிமா முழு அரிமாவாக என்னுடைய பதவிக்காலத்தை நான் முழுமையாக அது வந்தேன். சோனியாஜி அவர்கள் உடனடியாக எல்லா நிகழ்வுகளும் முடிந்தவுடன் தலைவராகிய இருந்த மரியாதை பிரிய மறைந்த சோபாலக்கிரையாவை அழைத்து நீங்கள் சென்னைக்கு சென்றவுடன் இவரை தமிழ்நாடு காங்கிரஸ் செயலராக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். உடனே ஐயா அம்மா அவர்களும் ஆசி பெற்று விடை பெற்று சென்னை வந்து சேர்ந்தோம். அடுத்த தினமே என்னை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி செயலாளராக சோபா அவர்களும் டிவி கேசவனுக்கு மருத்துவரை அடிக்கும் பொழுது என்னுடைய எண்ணமும் என்னுடைய எல்லா நேர்களும் காங்கிரஸ் கட்சிக்கு இருந்தது. பிறகு நமது இன்றைய தலைவர் செம்மொழி செல்வர் அன்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்கள் தமிழ்நாடு தலைவராக பொறுப்பேற்ற பிறகு
இந்த உறவடியும் முன் போலவே விரைவாக வேகமாக இந்த கட்சியிலே ஈடுபாடு கொள்ள வேண்டும் என்று வேண்டுகொள்கிறார்கள். நான் அதை கட்டளையாக ஏற்று அன்னை சோனியா, இளம் தலைவர் ராகுல், இளம் தலைவர் பிரியங்கா அவருடைய வழியிலே மறுபடியும் என்னுடைய வேலையை தொடர்ந்து அன்று முதல் இன்று வரை செய்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு பலனாக சென்ற வாரம், அதாவது தமிழ்நாடு நிர்வாகிகளை மாற்றி அமைத்த பொழுது என்னை தமிழக காங்கிரசின் மாநில துணைத் தலைவராக என்னை சோனியா அவர்களுடைய ஆலோசனையின் பெரிதும், இளம் தலைவர் ராகுல் அவர்களுடைய உத்தரவின் பெரிதும், மரியாதை பெரிய தமிழ்நாடு தலைவர் கே.எஸ். அழகருடைய பரிந்துரையின் பேரில் என்னை அவர்கள் தமிழ்நாடு காங்கிரசுடைய உதவி தலைவராக நியமித்திருக்கின்றார்கள். அதற்காக நான் அன்னை சோனியா அவர்களுக்கும், இளம் தலைவர் ராகுல் அவர்களுக்கும், இளம் தலைவி பிரியங்கா அவர்களுக்கும், செம்மலை செல்வர் அன்புச்செல்வன் அன்பு அண்ணன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் கே.எஸ். அழகிரி அவர்களுக்கும் என் சார்பாக என் குடும்பத்தார் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து தன் உழைப்பால் தொழில்துறையிலும் அரசியலிலும் தனி முத்திரை பதித்து வரும் மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் அழகு ஜெயபால், மாவட்ட அரிமா ஆளுநராக இருந்து பல்வேறு சமூக பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். இன்றைய அரசியல் குறித்து நாம் செய்தியாளருக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில், மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் உறுதி என்றும், வருகிற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என கூறினார். ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு உண்மையிலே சொன்னா இந்தியா சுதந்திரமானதற்கு எதிர்மறையா இருந்தார். ஆனால் அண்ணல் காந்தி அவர்கள், அறிஞர் ஜவஹர்லால் நேரு அவர்கள், கர்ம வீரர் காமராஜர் போன்றவர்களெல்லாம் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து இந்தியாவுக்கு சென்றிருக்க அவருடைய அவர்கள் ஆரம்பித்த அவர்களால் போற்றப்பட்ட வளர்க்கப்பட்ட இயக்கம் தான் பேர் இயக்கம் தான் காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் இல்லாத ஒரு இந்தியாவை நாங்கள் உருவாக்க வேண்டும், உருவாக்குவோம் என்று சொல்வது ஒரு முட்டாள்தனமான முண்டம் தலையில்லாத மனிதன் எதற்கு உருவாவானோ அதே போல் தான் நான் காங்கிரஸ் அல்லாத இந்தியாவை நான். ஆகவே இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இதை மறுக்க வேண்டும், மறுப்பதோடு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நண்பர்களே, பொய் சொல்லியே ஒரு ஆட்சியை பிடித்தவர்கள் அரசு உண்டு என்று சொன்னால் உலகிலேயே இந்த பாரதிய ஜனதா அரசு தான். என்ன பொய் சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல 15 லட்சம் ரூபாயை அவருக்கு கணக்கில் போடுவோம், இது நிச்சயம், இது சத்தியம் என்று மக்களிடம் வாக்குகளை கேட்டார்கள். மக்களும் அதை கேட்டு நம்பி பாரதிய ஜனதாவுக்கு வாக்களித்தார்கள். இதுதான் உண்மை. ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்து 2வது முறை பொறுப்பேற்றும் இன்று வரை யாருடைய அக்கௌண்ட் 15 லட்சம் போட்டதாக சரித்திரம் இல்லை. இதைத்தான் முழுமையான மோசடி என்று நான் சொல்கிறேன். 2வது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர் சொன்னதெல்லாம் கிறிஸ்டாங்கில் இருக்க கருப்பு படத்தை திரும்ப பெற்று இந்திய கஜனாவில், இந்தியாவுடைய கஜனாவில் சேர்ப்போம், ஆகவே மக்கள் துடிச்சமாக வாழலாம் என்று புரிகிறார்கள். ஆனால் அவர்கள் சொன்னது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறிவிட்டது. அதுதான் உண்மை. சிஸ்டாங்கிலிருந்து பணத்தை இந்தியா கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஆனால் இந்தியா பேங்க்லேருந்து, நம்மளுடைய இந்தியன் பேங்க், கவர்மெண்ட் பேங்க்லேருந்து பணமெல்லாம் சிஸ்டாங் போல வெளியில் போயிடும். அல்லையா, நீரவ் மோடி போன்ற மோசடி பேர்வடிகளால் ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய பணமும்
கொண்டையடிக்கப்பட்டது. அதற்கு நான் இவர்களை உதாரணமாக சொல்ல விரும்பவில்லை, இவர்களும் அதற்கு ஒரு காரணம். அவர்கள் வெளியேறியதற்கு சரியான முயற்சி எடுத்திருந்தார், அவர்களை தடை செய்திருக்கலாம், அவர்களை இங்கேயே நிறுத்தியிருந்திருக்கலாம், அந்த பணத்தை முழுவதும் திரும்பப்பட்டிருக்கலாம், அதை செய்ய தவறிவிட்டார்கள். ஆகவே நான் இந்த நேரத்தில் அவர்களை தவறு செய்தவர்களாகவே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இரண்டாவதாக, இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு மட்டத்திலும், அதாவது ஏழையிலிருந்து பணக்கார வர கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குனாங்க. அதுதான் பண மதிப்பீடு. பண மதிப்பீடுங்கிற ஒரு சட்டத்தை நடு இரவு இந்தியாவுக்கு சுதந்திரம் தான் நடுவில் வச்சு நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு இருக்கோம். ஆனால் இவங்க நடுகிறவரை அந்த சுதந்திரத்தை படித்தாங்க. பண மதிப்பீடு அப்படிங்கிற சட்டத்தை ஏற்றி 500 ரூபாய் 1000 ரூபாய் தாளுகள்லாம் நிராகரித்தாங்க. இன்வேலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் செஞ்சாங்கன்னு கேட்டால், எதுக்கு செஞ்சாங்கன்னு கேட்டால், நிறைய பேர்த்த கருப்பு பணம் இருக்கு, அதை வெளிக்கொண்டு வருதுதான் சரியான வழி என்று கருத்து சொன்னார்கள். எப்படி கொண்டு வர முடியும் என்று சொன்னால், இல்லை அந்த 500 நிப்பாட்டி சொன்னால் 100 ரூபா தாள், 200 ரூபா, 50 ரூபா தாள், 100 ரூபா தாளை வச்சு கருப்பு பணத்தை பெருசாக சேமிக்க முடியாது என்று சொன்னார்கள். அதை நாம் ஒரு வழியாக ஏற்றோம். ஆனால் அவர்கள் உடனடியாக வெளிக்கொண்டு வந்து 2000 ரூபா தாளை, அவர்கள் சொன்னது வேறு, செய்தது வேறாக இருக்கு. கருப்பு பணத்திற்காகத்தான் நாங்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் தலையை படித்தீங்கன்னா பண மதிப்பீடு செய்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் 2000 ரூபாய் தலை அப்படி வந்தாங்க. இது வந்து நான் பார்க்கிறேன், பணம் முதலீடுக்காக அவர்கள் செய்த வேலை என்று தான் நான் இதை இங்கே என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்ய வேண்டும். அடுத்தது ஜிஎஸ்டி. ஒரு வழியாக ஏழை பணக்காரன் கோடீஸ்வரன் முக்கியக்கார எல்லாத்தையும் ரொட்டை டிபார்ட்மெண்ட் பணம் இல்லாமல், அதாவது காசு இல்லாமல் பேங்கில் போய் சொல்கிற ஒவ்வொருத்தரும் 100 ரூபா 200 ரூபா எடுக்க முடியாது, இருந்தாலும் எடுக்க முடியாது, 500 ரூபா 1000 ரூபா எடுக்கிறது பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அதில் எல்லா சாராரும் பதிக்கப்பட்டாங்க. அடுத்தது அவருடைய யாரை கைவிக்கன்னு பார்த்தாங்க, தொழில் செய்வது அவங்க தள்ளப்பட்டாங்க. அவங்க தலையில் கைவிச்சாங்க. என்ன இப்போ எப்படி கைவிச்சாங்கன்னா, ஜிஎஸ்டி என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த ஜிஎஸ்டி வந்தால் இவ்வளவு பெரிய தொகை மத்திய மாநில அரசுகளுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. எனக்கு கிடைக்குமா கிடைச்சதா அப்படிங்கிறது இன்னைக்கு வர யாருக்குமே புரியலை, அவங்களுக்கு மட்டும்தான் புரியும்னு நான் நினைக்கிறேன். ஆக ஜிஎஸ்டி வந்த பின்னாடி என்னை போன்ற தொழில் செய்பவர்கள், எனக்கு மேலே பெரிய அளவில் தொழில் செய்தவர்கள், எனக்கு கீழே சிறிய மிகச்சிறிய அளவில் தொழில் செய்வர்கள், அதாவது சிறு குறு தொழில் முனைவோர் என்று சொல்லுவோம், அவர்கள்லாம் நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க. அதுதான் உண்மை. இந்த கோவை பொறுத்தவரில், திருப்பூரை பொறுத்தவரில், தொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை, ஏன் தமிழ்நாட்டை பொறுத்தவரில், ஏன் இந்தியாவை பொறுத்தவரில் சொல்லலாம், சிறு குறு தொழில் செய்பவர்கள்லாம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி எங்கே பார்த்தாலும் தற்கொலை கொலை என்று நாம் அன்றாட நிகழ்வுகளாக நாம் அதை பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இந்த அரசு மக்களுக்கான அரசா அல்லது மாடி வீட்டு பெரியவர்களுக்கான அரசா என்று கேள்வி எழுகிறது. அதாவது காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது வேட்னு ஒரு டேக்ஸ் இல்லாத எந்த கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது, அது வந்து உண்மை. காங்கிரஸ் அரசு வேட்னு ஒரு வரியை அமல்படுத்தினாங்க. என்னுடைய தொழில், நான் செய்ய தொழில் நடந்து வணிகம், என்னுடைய தொழிலை பற்றி நான் முதல்ல சொல்லணும். இந்த வேட் அப்படிங்கிறது என்னுடைய தொழிலுக்கு 5%, 12%, அதிகபட்சம் 18% இருக்கும், அவ்வளோதான். 5% ஒரு 40% முடிக்கும், 12% ஒரு 20% முடிக்கும், மற்றதுக்கு 18%.
ஆனா இன்னும் சொல்ல போனா உண்மையிலேயே உயிர்காக்கும் மருந்து இருக்க அந்த இன்சுலின் போன்ற உயிர்காக்கும் மருந்துகளை அந்த சக்கை இல்லை ஃபேக்ட்ரி லைஃப் சேவிங் செட்டுன்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து உயிர்காக்கக்கூடிய மருந்து இருக்கல அந்த 5% டாக்டே கிடையாது. இன்சுலின்லாம் நெட்டு தான் நோ டாக்டர் வேட்டே கிடையாது. ஆனால் இந்த அரசு வந்த பின்னாடி இந்த ஜிஎஸ்டி வந்த பின்னாடி எந்த மருந்துக்கும் உயிர்காக்கும் மருந்து இன்சுலின் டேக்ஸ் போட்டாங்க. எவ்வளோ போட்டாங்க? ஃப்ரீயாக இருந்தது 5% எல்லாம் எடுத்துட்டாங்க. மினிமம் 12% உயிர் காக்கும் மருந்துக்கு 12%, 5% இந்த மருந்துகளுக்கு 12%, அதுதான் மினிமம் இவருடைய ஆக்டிவிட்டா. அடுத்தது 18, அடுத்தது 20. இதுதான் மக்கள் ஆட்சியா? இதுதான் ஏழைகளுக்கு அவ்வளோ ஆட்சியா? உண்மையிலே இது ஏழைகளுக்கு விரோத ஆட்சி என்று சொன்னால் இந்த மோடி இடையே பல பாதிக்கிற ஆட்சி என்று சொன்னால் சத்தியமாக யாரும் மறுக்க முடியாது. இது வந்து ஒரு கார்பரேட்டுக்காக உள்ள ஆட்சி. அதானி அம்பானி இல்லை போன்ற நிறுவனங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஆட்சி தான் இந்த மோடியுடைய ஆட்சி. அவர்களுக்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவர்கள் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆக மத்திய அரசை பற்றி நேரம் சொல்லிட்டேன். நீ நம்ம மாநில அரசு அப்போ என்ன சார் ரொம்ப சுத்தமாக ரொம்ப யோக்கியமானு கேட்கலாம். மாநில அரசு ஒரு தமிழ்மொழி, தமிழில் பழமொழி உண்டு, தாய் செடி பண்ணால் குச்சி பார்க்கணும் அஞ்சு பயன். நான் இவங்க வந்து தாய் மகன் அப்பன் அது மகனை தான் பார்க்குறேங்க அப்படின்னா நம்ம அமைச்சர் பாலாஜி சார் ராஜேந்திர வளர்ச்சியில் இவங்க அப்பான்னு சொல்லியிருக்காரு வேறு மோடியை. ஆகவே அவங்கள மத்திய அரசு தாயாகவும் தந்தையாகவும் மாநில அரசு குழந்தையாகவும் தான் நான் பார்க்குறேன். அவங்க ஒத்துக்கு அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன், நானாக சொல்லலை, அவரே சொன்னார். இன்னொருத்தர் சொன்ன எல்லாம் மேலே இருக்க பார்த்துக்கலாம். இன்னொரு அமைச்சர் ஏகமாக நினைக்கிறேன் இவர் அப்பானார் அவர் மேலே இருக்கணும்னு சொன்னார். ஆக யாரை மேலே இருக்கோன்னு சொன்னாலும் எனக்கு தெரியாது. இதில் சொன்னது நான் நினைக்கிறது மத்திய ஆட்சியும் நினைக்கிறேன். ஆக அவங்களுடைய கைப்பாவையாக அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் அதை செய்யக்கூடிய இடத்துல தான் இந்த மாநில அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மீத்தேன் கொண்டு வந்தாங்க, எக்ஸ்போர்ட்டாங்க. நீட் கொண்டு வந்தாங்க, எக்ஸ்போர்ட்டாங்க. எதை நம்ம மாநில அரசு வந்து அம்மாவின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு ஆளும் ஆட்சி எந்த நீட்டை அம்மா எதிர்த்தார்களோ, எந்த மீத்தேனை அம்மா எதிர்த்தார்களோ அதையெல்லாம் தவிடுபடியாக்கி சரணாகதி அடைந்து அதை அமல்படுத்திக் கொண்டிருக்க ஆட்சி தான் இன்றைய எடப்பாடியார் ஆட்சி. ஆக எடப்பாடி ஆட்சியின் சாதனை என்று சொன்னால் நான் சொல்றது ஒன்னே ஒன்று தான் சொல்ல முடியும், துப்பாக்கி சூட தூக்க முடியும். இதுதான் அவருடைய மிகப்பெரிய சாதனை. அது நினைக்கிறேன் அஞ்சு பேரா பதினஞ்சு பேர் செத்து கிடந்தாங்க. இதுதான் எடப்பாடியோடைய ஆட்சியில் மிகப்பெரிய ஆட்சி. ரொம்ப பொறுமை என்ன அப்படின்னா, நான் வந்து விவசாயம்னு சொல்கிறேன், நான் என்னை விவசாயம் நான் சொல்கிறது எனக்கு உரிமை இருக்குது. இப்போ போனாலும் எங்கள் ஊரில் எனக்கு 8 மோட்டர் கேன் இருக்குது. அதாவது ரன் ஆகுது வேறு 8 மோட்டர் கேன் இப்போ இருக்குது. விவசாயம் செய்யறதா செய்கிறது அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி ஆளும் இல்லை, விவசாயம் செய்ய வாய்ப்பு இல்லை. ஊரில் விவசாயத்தை செய்யறது ஆளே கிடையாது. அதனால் நாங்கள் விவசாயத்தை நிப்பாட்டோம். வீட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். அதான் உண்மை. ஆனால் நான் விவசாயி, உண்மையான விவசாய குடும்பத்துக்கு வந்தோம். தன்னை விவசாயி என்று சொல்லி பச்சை துண்டை போட்டுக்கொண்டு பச்சை துரோகம் செய்யும் எடப்பாடி 8 வழிச்சாலைக்கு எஸ்போடுற அதுக்கு என்ன சொல்கிறாரு, 80 விழுக்காடு மக்கள் அதை ஏற்றுக்கிட்டான்னு சொல்கிறேன். எந்த மக்களை ஏற்றுக்கிட்டா ஏதாவது எடப்பாடியில் இருக்க மக்களே உனக்கு எது தெரிவித்தார். அவருடைய சொந்த கிராமத்தில் இருக்க மக்களை நாங்கள் எங்கே ஏற்றுக்கிட்டோம் சொல்லி துடிப்பிடிக்கிறாங்க. ஆனால் இவர் சொல்கிறார் 80 விழுக்காடு மக்கள் 8 வழிச்சாலையை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவங்களுக்கு வாழ்த்துக்கிறார். இதுதான் நிலைமை மாநில அரசுடைய நிலைமை. அதே மாதிரி எல்லாத்துக்கும் மேலே மத்திய மாநில அரசுக்கு செய்யும் துரோகம் விவசாயிகளுக்கு இந்த விவசாய
மசோதா. இந்த விவசாய மசோதா என்ன சொல்லுது அப்படின்னா, என் ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப் இருக்காது, போட்டு காமிச்சு ரொம்ப கேவலமாக இருக்கு, அதனால் அதை நான் போட்டு பார்க்க காமிச்சு விரும்பலை, ரொம்ப கேவலமாக இருக்கிற பார்த்து உண்மையிலேயே ஆனால் என்னங்கிறத உண்மையில சொல்லிப்பான். ஒரு சின்ன பையன் விவசாயி ஒரு பொருளை வந்து விவசாயம் பண்ணுனா அவனுக்கு கட்டுப்படி ஆகிற விலையை அவன் ஃபிக்ஸ் பண்ணும், இதுதான் நியாயம். ஆனால் இந்த விவசாய சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, விவசாயி விவசாயம் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க, அந்த கார்பரேட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் 20% 30% ஒரு முதல்ல பணத்தை கொடுப்பாங்க, அப்புறம் 10 மாதங்களுக்கு அப்புறம் அந்த பொருள் நல்ல பொருள் தான், எல்லாம் விற்பனை ஆகிவிட்டது என்ற முடிவுக்கு வந்த பின்னாடி தான் மிச்ச பணத்தை கொடுப்பாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அந்த 10 மாதத்துக்கு அவன் எங்கே போவான் விவசாயி? சரி, பணம் வரலைன்னா அவன் கோர்ட்டுக்கு போக முடியாது, அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. மாநில அரசு அதில் தலையிட முடியாது, அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. மத்திய அரசு அதில் தலைய முடியாது, அது சட்டத்தில் இடம் இல்லை. யாருதான் தலையிடுறது? ஒவ்வொரு விவசாயம் சூசைட் பண்ணிக்கிறத விட தற்கொலை பண்ணிக்கிறத வேற வழியே இல்லை. ஏன்னா கார்பரேட் சேர்ந்து சொல்ற முடிவு தான் நிரந்தர தீர்வு என்று சொன்னால், இது விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக போடப்பட்ட சட்டம் அல்ல, கார்பரேட்டுகளை காப்பாற்றுவதற்காக, கார்பரேட்டுகள் கொள்ளையடிப்பதற்காக உடந்தையாக இருக்கக்கூடிய சட்டம் தான் அந்த விவசாய மசோதா என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். மத்திய அரசு எங்க பார்த்தாலும் அரசுடைமை. இந்திரா காந்தி வந்து பேங்க் எல்லாம் வந்து நாட்டுடைமை ஆக்குனாங்க, பிரைவேட் பேங்க்னா நாட்டுடைமை ஆக்குறாங்க. ஏன் அப்படின்னா, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும், ஏழை எளியவர்களுக்கு பேங்க் மூலியமா பணம் கொடுக்கணும், குறைந்த வட்டியில் ஏழை எளியவர்களுக்கு பணம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பெருந்தன்மையான எண்ணத்தில் நாட்டுடைமை ஆக்கினாங்க. இன்னைக்கு நாட்டுடைமை ஆக்கப்பட்ட அத்தனை துறைகளும் மறுபடியும் தனியார் வசம் போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக நெல்ல வந்து தனியார் வசம் பண்ண பார்த்தாங்க, ஆனால் அதை அனைத்து எதிர்கட்சிகளும் கடுமையாக கண்டித்து அந்த நெல்லு தப்பிச்சிருச்சு. இதுதான் உண்மை. ஏன்னா நெல்லு போயிருக்கு. காமராஜர் கொஞ்சம் கனவு, காமராஜருடைய கனவு தான் நெல்லு. காமராஜர் முதலமைச்சரான கொண்டு வந்து அரசு நிறுவனம் வந்து திருச்சி மாநில திருச்சியில் அதை வந்து தாரைவாக்க பார்த்தாங்க, நல்ல வேலை காப்பாற்றப்பட்டது. அதே மாதிரி சேலம் ஸ்டீல் அதை தாரைவாக்க பார்த்தாங்க, அதுவும் காப்பாற்றப்பட்டது. அதெல்லாம் முடிஞ்சவொடனே இப்போ எதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விமான சேவையை பிரைவேட் கொடுத்துருக்காங்க, ரயில்வே துறையை பிரைவேட் கொடுத்துருக்காங்க, பிஎஸ்என்எல்லையும் பிரைவேட் கொடுத்துருக்காங்க. ஆக இதே அரசு நீடித்தால், நான் மிக வருத்தத்தோடு சொல்கிறேன், இந்த 5 ஆண்டுகளுக்கு மேலும் இவர்களை நீடிக்க விட்டால் இந்தியாவையே ஒரு முத்து விட்டு விடுவார்கள் என்பதுதான் என்னுடைய காரணம். ஆகவே நான் இந்த நேரத்தில் இந்திய மக்கள், தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்கள் அனைவருக்கும் நான் வேண்டுகோளாக வைப்பது, இந்த ஆட்சியை புறந்தள்ளுங்கள். காங்கிரஸ் ஆட்சியை இளம் தலைவர் ராகுல் அவர்கள் தலைமையின் கீழ் கொண்டு வாருங்கள். தமிழகத்திலே திமுக கூட்டணி ஆகிய திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் போன்ற கூட்டணி கட்சிகளை கொண்டு வாருங்கள். அதுதான் தமிழகத்துக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது என்பதை மட்டும் நான் அந்த நேரத்தில் உறுதிபட கூற விரும்புகின்றேன் நண்பர்களே. அதாவது இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா, டிவைட் அண்ட் ரூல்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், பிரித்தாலும் சூழ்ச்சி. இப்போ பீகாரில் கூட ஒரு சூழ்ச்சியில் தான் ஆட்சி நடக்குது. பீகாரில் தேசஸ்வி யாதவ் ஜெயிச்சாச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க, மக்களும் சொன்னாங்க, உங்களை கூட ஊடகங்களும் சொன்னாங்க, தொலைக்காட்சியும் சொன்னாங்க, நான்லாம் நம்புனேன். ஆனால் அதனுடைய ரிப்போர்ட், அதாவது அதனுடைய ரிசல்ட் வரும்போது 0.3%ல அவர்கள் ஜெயித்ததாக அறிவிக்கிறார். இது ஒரு மோசடி அறிவிப்பு என்று பட்டவர்த்தமாக தெரிவிக்கிறது. இது ஒரு மோசடி அறிவிப்பு. அதிலும்
பீகாருடைய முன்னாள் முதல்வர் இன்றைய முதல்வர் நிதிஷ்குமார் அவர்களை மரியாதை கிடைக்க வேண்டும் அல்லது அவரை கைப்பாக ஆக்க வேண்டும் என்ற தமிழகத்திலிருந்து ஒரு ஆட்சிக்கு அதே மாதிரி பீகார் செய்ய வேண்டும் என்று ஏதோ சூழ்ச்சியது, எந்த வகை சூழ்ச்சி அதை நான் சொல்ல விரும்பவில்லை, சூழ்ச்சி செய்து அவரை பெற்ற சீட்டுகளை விட இவங்களுக்கு அதிகமாக சீட்டுகளை பெற்று அவரை இன்றைக்கி ஜம்மியை உட்கார்த்து சிஎம் ஜம்மி சிஎம் நம்ம சிஎம் எப்படி இருக்காங்களோ அதே அளவில் தான் இன்னைக்கு அவங்களையும் பீகார் சிஎம் வச்சுருக்காங்க. இதுதான் மோடி ஆட்சியுடைய ராஜ தந்திரமா மோசடி தந்திரமா என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இதுதான் உண்மை. இந்த ஆட்சி இந்த ஒரு 4 ஆண்டுகாலம் இருக்கு, அவங்களுக்கு 3.5-4 ஆண்டுகாலம் இருக்கு. அதோடு முடித்து வீட்டுக்கு அனுப்பல அப்படின்னா அனைத்து மாநிலங்களுக்கும் இதே நிலைமை உருவாகும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆகவே இந்திய மக்கள் அன்னை சோனியா, யங் லீடர் ராகுல், யங் லீடர் பிரியங்கா அவர்களுடைய தலைமையில் மத்தியிலும் மாநிலத்தில் திமுக தலைமையில் காங்கிரஸ் உள்ளத்திய கூட்டணி கட்சிகளும் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அந்த சூழ்நிலை உருவாகும் பொழுது மட்டுமே மக்களும் நாடும் துடிக்கமாக வாழ முடியும் என்பதை மக்கள் நிலையத்தில் குறிக்கின்றோம். என்னை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக அறிமுகம் செய்த அண்ணன் மரியாதைக்குரிய கேஸ் வழங்கியவர்களுக்கும் அதற்கு வித்திட்ட அன்னை சோனியா, இளம் தலைவர் ராகுல், இளம் தலைவர் பிரியங்கா உள்ளிட்ட அனைத்து காங்கிரஸ் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.